அன்பனோடு வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்னைக்கு நாள் 7/3/2023, விடிகாலம் மணி 6 ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் மகாமகம் குளத்தில் குளிச்சுட்டு ஆதி கும்பேஸ்வரர் கோயில் கும்பிட்டு வந்துன்னு இருக்கேன். நாகேஸ்வரர் கோயிலில் கும்பிட்டுட்டு சோமவாருக்கான திங்கட்கிழமைக்கான சுவாமியை கும்பிட்டுட்டு வந்தேன்னு இருக்கிறேன். இப்போ தான் வந்தேன் வீட்டுக்கு. ஒரு எண்ணம் ஓடிச்சு. டக்ளஸ் தேவானந்தம் அப்படின்ற எம்பி, இலங்கை எம்பி, தமிழர், அதால் ரொம்ப பிரபாகரனுக்கு எதிராக நிறைய பேசியிருக்கிறான். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பேசின வீடியோ ஒன்று பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் அவன் பயங்கரமான பாலிடிக்ஸ் பண்ணியிருக்கான் பிரபாகரனுக்கு. வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழ விடுதலை புலிகள் தலைவர், அவருக்கு எதிராக நிறைய பேசியிருக்கான். குறிப்பாக வந்து மகிந்த ராஜபக்சா கிட்ட பணம் வாங்கின்னு வேலுப்பிள்ளை பிரபாகரன் வந்து ஈழத்தமிழர்களை கொல்றதுக்கு உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்லியிருக்கான். எவ்வளோ திமிர் வந்து அவன் அப்படி பேசியிருப்பான், எவ்வளோ பெரிய களங்கம் கற்பிச்சிருக்கிறான். அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்குறாரு. நம்ம இவர் புதிய தலைமுறை நல்லா சிக்க வைப்பார். நம்ம இவரை கூட சிக்க வச்சவர் அவர் தான். செந்தமிழ் செல்வன்னு இன்னொன்று வரும் அவர் பேர். வைகோ வந்து 1600 கோடி வாங்கிக்கின்னு ஜெயலலிதா கிட்ட லஞ்சம் வாங்கிக்கின்னு பிடிமா செயல்படுறவர் தானே நீங்கன்னு கேட்டப்போ வைகோ வந்து அவங்க தாயகம்ன்ற அவங்க ஆஃபீஸ்லேருந்து வெளியே எழுந்து போயிட்டார், வெளிநடப்பு செஞ்சார் பேட்டியில் நடுவில். அது மாதிரி அவர் வைகோவை சிக்க வச்சாலு செந்தமிழ் செல்வன் நினைக்கிறவர். அவர் வந்து கரெக்டாக டக்ளஸ் தேவானந்தன் கிட்ட அது கேட்குறாரு, உங்ககிட்ட ஆதாரம் இருக்கானாக்கா ஆதாரம் இருக்கிறதால தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை காட்டுங்கனாக்கா தென்னர் தான், யாரோ ஒரு ஆள் இருக்கிறான், அவன் எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிறான், அவனை கொண்டாந்து காட்டுறான்றான். ஸோ இதெல்லாம் ஆதாரம் வச்சுங்கன்னா பணம்லாம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறான் டக்ளஸ் தேவானந்தம். அந்த வீடியோ ஒரு 4 இயர்ஸ் பேக் பப்ளிஷ் ஆகிருக்கு, இப்போ ரீசர்ஃபஸ் ஆகிருக்கு அந்த வீடியோ, நேற்று பார்த்தேன் நான். அது மட்டும் இல்லை, வேலுப்பிள்ளை பிரபாகரன் வந்து அவர் தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் வந்து உயிரோடு இருக்கிறதா நல்ல ஆதாரபூர்வமான தகவல்கள் நிறைய பேர் சொல்லின்னு வராங்க. அதனால் அவர் இருக்கிறார். அதே மாதிரி அவங்க மனைவியும் அவங்க மகள் துவாரகாவும் இருக்கிறாங்க. டாக்டர் போலக்கு அவங்க துவாரகான்றவங்க அவங்களும் இருக்கிறாங்க போல இருக்குது. இவங்கெல்லாம் ஜெர்மனியில் இருக்கிறாங்க அப்படின்னு தோணுது எனக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு பாலிடிக்ஸில் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸில் என்டர் ஆவார் திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள். அப்படி என்டர் ஆகும்போது நான் நினைக்கிறேன் குறைஞ்சது ஒரு 3 பேர் போட்டு தள்ளுவார். ஒன்று டக்ளஸ் தேவானந்தம், இன்னொன்று டக்ளஸ் தேவானந்தோடு ரொம்ப நெருங்கிய உறவில் இருந்த சில திமுகவினர், அதுலேயும் நம்ம இது ஒரு மேடையில் வந்து டக்ளஸ் தேவானந்தம் பக்கத்துலேயே வந்து திருமாவளவன் உட்காந்துருக்கிறாரு. அதுக்கு மாற்றி பேசி திருமாவளவன் இப்போ ஒரு பதிவு போட்டிருக்காரு, நேற்று முந்தன் நேற்று ஒரு பேட்டியில். அதில் வந்து அந்த பேட்டியில் ஒரு இது மாதிரி டக்ளஸ் தேவானந்தம் கனிமொழி வந்து எழுந்து பேச போனப்போ வந்து அவர் அவங்க உட்காந்துருந்த பக்கத்து சீட்டை வந்து இவருக்கு திருமாவளவன் பக்கத்து சீட்டில் அவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க பேச போனப்போ டக்ளஸ் தேவானந்தம் வந்து அங்கே உட்காந்துட்டதாகவும் வேறு வழி இல்லாமல் பேசுனதாகவும் சொல்கிறாரு. டக்ளஸ் தேவானந்தத்துக்கு திருமா கூட பேசணும், அதுவும் ஸ்டேஜில் பேசி நான் வந்து திருமாவளவனுக்கு நெலுக்கோன்னு ஒரு அலிபி க்ரியேட் பண்ணுறதுக்காக உட்காந்துருந்தா கூட திருமாவளவனுக்கும் டக்ளஸ் தேவானந்தத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ அது இல்லை, அந்த இடத்துல கூட நெகட்டிவ் பண்ணியிருக்கலாம், நீங்கள் தூரம் போங்கன்னு சொல்லியிருக்கலாம், எங்கள் தலைவருக்கு எதிரானவர் நீங்கள், உங்களுக்கு எனக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு பேசியிருக்கலாம். மேடை நாகரிகெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவ்வளோ பெரிய துரோகிக்கு எதிராக அது மாதிரி பண்ணியிருக்கிறாரு தோல் திருமாவளவன். அதனால் அநேகமாக டக்ளஸ் தேவானந்தத்தை கட்டாயமாக போடுவார் வேலுப்பிள்ளை பிரபாகரன். ரெண்டாவது தொல் திருமாவளவனை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மூணாவது வந்து நம்ம சீமானை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்கெல்லாம் தமிழீழ துரோகிகள், இவங்கெல்லாம் தமிழினத்துக்கு துரோகிகள். ஆக்சுவலாக பார்த்தா தமிழினத்துக்கு நண்பர்கள் மாதிரி நடந்துக்குவாங்க மூணு பேருமே. அவன் டக்ளஸ் தேவானந்தன் தான் சொல்கிறான், இந்த மாதிரி வேலுப்பிள்ளை பிரபாகரன் வந்து ஆயுதம் எடுத்ததால் தான் தமிழர்கள் இத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க. 1987 போடப்பட்ட அந்த இலங்கை இந்தியா ஒப்பந்தத்தின்படியே போயிருந்தாக்கா இந்நேரம் வந்து எல்லாத்தையும் நம்ம மீட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதனால தான் அந்த லைனில் தான் நாங்கள் போயின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அதனால் கருணா காட்டி கொடுத்த கருணா, அவன் இப்போ உயிரோடு இருக்கிறானான்னு தெரியல, அவன் மினிஸ்டர் ஆனால் மஹிந்த ராஜபக்சே கேபினெட்டில், இப்போ என்னான்னு தெரியல, அவனை போடுவாப்பில் போடுவார். அப்புறம் டக்ளஸ் தேவானந்தத்தை கட்டாயமாக போடுவார். திருமாவளவனையும் சீமானையும் தமிழ்நாட்டில் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
அதனால் இந்த நாலு பேர் எச்சரிக்கையாக இருக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒரு குறி வச்சுட்டாருனாக்கா போட்டு தீருவார், அது தெரியும் நம்மளுக்கு. எவ்வளோ பெரிய ஆள் ராஜீவ்காந்தி, எவ்வளோ பாதுகாப்பு இல்லை. அதுக்கே அதுக்குள்ளேயே தமிழ்நாட்டுக்காரங்களை வச்சு ஒரு லேப்ஸ் ஏற்படுத்தி காங்கிரஸ்காரங்களை வச்சு அதை போட்டால் தான் அந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன். அதனால் வந்து அங்கே அந்த பக்கம் பிரேமதாசாவை போட்டார், அதுக்கப்புறம் பத்மநாபாவை போட்டார், எவ்வளோ பேர் போட்டிருக்காரு, அமிர்தரங்கத்தை கூட போட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வேலுப்பிள்ளை பிரபாகரன் சாதாரண ஆள் கிடையாது, அவர் உண்மையாகவே புலிகளின் தலைவர், அவர் ஒரு மிகப்பெரிய புலி. அதனால் அந்த புலி வந்துச்சுன்னா துரோகிகளை அடிக்கும். ஷு ஓம், துரோகிங்க எச்சரிக்கை ஆகிக்கணும். ஷு ஓம்.